ஐயா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்க போது இப்போது கொஞ்ச நேரம் முன்னாடி அவர் சொன்னார், இந்த முருகனை பத்தி, முருகனை ஒரு கடவுளாக வழிபடுவதை பத்தி இப்போது சர்ச்சைகள் வந்திருக்கிறது பார்த்தீர்களா என்று. நான் சொன்னேன், திருமுருகாக்கப்படை என்று ஒரு ஒரு காப்பியம், அது ஒரு செய்யுள் எழுதப்படுகிற வரை முருகனுக்கு தமிழ்நாட்டில் தேவானை என்ற ஒரு துணையே கிடையாது. முருகன் தமிழ் கடவுளாயிற்று. முருகனை சமஸ்கிருதம் மயப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தமிழ் கடவுள் அல்ல, அவருடைய பெயர் முருகன் என்ற சொல்லை கூட பயன்படுத்தக்கூடாது, சுப்பிரமணியம் என்று ஆக்கியதெல்லாம் வைதிக மதம் தானே. இதை நான் சொல்லவில்லை, மயிலைசீனி வெங்கடசாமி ஐயா அவர்களே எழுதியிருக்கிறாரே, இந்த வரலாற்றை கூடவா இந்த இதழாளர்கள் படிக்க மாட்டார்கள் என்று கேட்டேன். நிச்சயமாக ஒரு முருகனை வழிபடுவதோ அல்லது முருகனை சார்ந்து முருகனை ஒரு மூதாதையராக முன்னிறுத்துவதோ என்பதோ தமிழ் அடையாளத்தின் ஒரு பகுதி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னும் உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால், நீங்கள் செக் நாட்டிலிருந்து ஒரு அறிஞர் தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழியல் ஆய்வு செய்திருக்கிறார், மிகப்பெரிய அறிஞர். இன்னும் அவரையிலிருந்து தமிழ் ஆய்வினுடைய மிக முக்கியமான முன்னோடியாக அரசே கௌரவப்படுத்தியிருக்கிறது. அவர் பெயர் கமில் சிலோபில் என்று. அவர் செக் நாட்டிலிருந்து வந்த அறிஞர். அவருடைய ஆய்வு என்ன தெரியுமா? தமிழ்நாட்டிற்கு முருகன் எப்படி தமிழ் கடவுளாக இருந்தார், என்னவெல்லாம் செய்தார், எப்படி இந்த முருகனை இவர்கள் சமஸ்கிருதப்படுத்தினார்கள் என்பதை பற்றி தான் அவருடைய முழு ஆய்வுமே. த ஸ்மைல் ஆஃப் முருகா என்ற ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார், யார் வேண்டுமானாலும் இணையத்தில் தேடி படித்து பார்க்கலாம். முழுமையாக அவர் சொல்கிறார், இது திட்டமிட்ட ஒரு மறு உருவாக்கம். தமிழர்களுடைய கடவுளை வைதிக மதம் கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி வேறு ஒரு கடவுளாக எப்படி உருமாற்றினார்கள் என்பதை பட்டியலிட்டு தருகிறார். எந்த ஊரில் உருமாற்றினார்கள், எப்போது உருமாற்றினார்கள், எந்த காலத்தில் உருமாற்றினார்கள் என்று. இதையெல்லாம் நாம் சொன்னால் கூட நாம் நம்ப மாட்டோம், யாரோ ஒரு வெளிநாட்டு அறிஞரே வந்து அவரை நாம் நிச்சயமாக தமிழனுடைய மிகப்பெரிய அறிஞராக கொண்டாடுகிற போது அவருடைய கருத்தையும் எடுத்துக் கொள்ளத்தானே வேண்டும். அப்படி பார்த்தால் ஏன் இந்த அடையாளங்களையோ அல்லது இது போன்ற ஒரு நம்முடைய மூதாதையர்கள் தெய்வமாக்கப்பட்டவர்களை வழிபடுவதிலேயோ என்ன நமக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது என்றால், பெருந்தெய்வங்கள் எல்லோமே இன்று நிறுவனமயமாகிவிட்டன. கோவில் என்பது இன்றைக்கு வெறும் கோவில் அல்ல, அது ஒரு பெரும் நிதி ஆதாரம் தரக்கூடிய ஒரு அமைப்பு. பகுத்தறிவு சிந்தனையுடைய எல்லோருக்கும் தெரியும், நாம் கடவுளை மறுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் கடவுள் நம்பிக்கையின்மையால் மட்டுமல்ல, இது ஒரு மதம் என்பது மக்களை அவருடைய சிந்தனையை அடிமைப்படுத்துகிறது, அதை ஒரு அபிநயம் போல அவர்களை யோசிக்க விடாமல் செய்கிறது, எல்லாவற்றையும் தாண்டி நிறுவனமயப்படுத்தி அவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கிறது. சாத்திரத்தின் பேராலும் சடங்குகளின் பேராலும் இவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை நாசப்படுத்துகிறது என்பதால் தான் அதை திரும்ப திரும்ப நாம் கடுமையாக கண்டித்துக் கொண்டே வருகிறோம். ஆனால் மூதாதைகளாக இருக்கக்கூடிய கடவுள்கள் எப்படி இருப்பார்கள்? எங்களுக்கு ஒரு குல கடவுள் இருக்கிறார், அவர் ஒரு கருப்பசாமி. இந்த கடவுளை நாங்கள் வணங்காமல் 2-3 ஆண்டுகள் விட்ட பிறகு ஒரு நாள் அந்த பூசாரி எங்களை தேடி வந்தார். வந்து என்னுடைய அப்பாவை பார்த்து சொன்னார், உங்க சாமி கோச்சிட்டு வேற ஊருக்கு போயிடுச்சுங்க அப்படின்னு. ஏன் போயிடுச்சுன்னு கேட்டா, நீங்க தான் யாரும் வந்து பார்க்கலையே அப்படின்னு. நான் கேட்டேன், விட ஏன் அப்படி நாங்க பார்க்காட்டா கோச்சிட்டு போயிருமானதுக்கு அந்த பூசாரி சொன்னார், அதுக்கும் 4 மனுஷன் மார்க்க வேணும் தானே, சாமினா என்ன யாரும் போய் பார்க்க விட்டுறீங்களா என்ன, அதுக்கும் பசிக்கத்தான் செய்யும், அதுக்கும் ஆண்டுக்கு ஒரு தடவை காவு கொடுக்க தான் வேணும், அதுக்கும் பலி சடங்கு எல்லாம் செய்யத்தானே வேண்டும் என்று சொல்லிட்டு அவர் சொன்னார். அப்படின்னா அப்படி செய்யாதான் போயிருமானப்ப அவர் சொன்னார், போவதோடு மட்டும் இல்லாமல் நீங்க யாராவது வந்து கூப்பிட்டு சமாதானம் சொல்லாட்டா திரும்பி வரவே வராது. அதை சமாதானம் சொல்வதற்காக 3-4 பேர் இந்த குடும்பத்திலிருந்து கிளம்பி போய் சமாதானம் சொல்லி இந்த கடவுளை கூட்டு வந்தாங்க. என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீர்கள் கேட்டதுக்கு அவர் சொன்னார், அவங்க எல்லாம் யாருப்பா, அவங்க எல்லாம் நம்மளுடைய மூதாதைகள் தானே, என்றோ இறந்து போய் என்றோ மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து இறந்து போய் இந்த கடவுளாக இருக்கிறார்களே, இதனால் அவர்களெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் ஒருவர் தான், அவர்களை கொண்டாடுவதில் அவர்களுக்கு வழிபாடு செய்வதில் குறுக்கே யாருமே நிற்பதில்லையே. அந்த கடவுள்களோ அந்த சமய வழிபாட்டிலோ யாரும் சமஸ்கிருதத்தில் எதையும் ஓத சொல்லி யாரும் சொல்லவே இல்லையே. அந்த கடவுளை நாமே நம்முடைய கைகளால் தொடுகிறோம், கும்பிடுகிறோம், வணங்குகிறோம். இன்னும் சொல்லப்போனால் அதனுடைய மிச்சத்தை நாம் சாப்பிடுகிறோம், நம்முடைய அவருக்கு கொடுக்கிறோம். அந்த பசித்த கடவுள்களை எல்லாம் நாம் கைவிடவே முடியாது. நிச்சயமாக அந்த கடவுள்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் மனிதனுடைய உறவும் மனித மானமும் முக்கியமாக தேவைப்படுகிறது. அதை நாம் மீச்சுரைத்தான் செய்ய வேண்டும். நிச்சயமாக பார்த்தால் அது ஒரு பண்பாட்டினுடைய அடையாள மீளுருவாக்கம் என்றுதான் சொல்கிறேன். இதே போல வரலாற்றை மீளுருவாக்கம் செய்வதற்கு வரலாற்றினுடைய மிக முக்கியமான தருணங்களையாவது நாம் அடையாளம் காண வேண்டாமா? இந்த தருணங்களை எல்லாம் செய்தவர்கள் யார், எப்போது நடந்தது, எது தமிழனுடைய உண்மையான அடையாளம்? இன்றைக்கு நாம் வரலாற்று புத்தகத்தில் படித்துக் கொண்டிருப்பது அல்லது நாம் கேள்விப்பட்டது மட்டும்தான் தமிழனுடைய அடையாளமா என்றால் நிச்சயமாக இல்லை. நமக்கு தெரியும், நம்முடைய சுதந்திர போராட்ட காலத்துக்கு உட்பட்ட வரைக்கு வரலாற்றில் பெருமளவு தமிழகம் சார்ந்த வரலாறு இன்றைக்கு வரைக்கும் எழுதப்படவே இல்லை. அப்படி எழுதப்பட வேண்டுமானால் முதல்ல அந்த ஆய்வுகள் எல்லாம் நடக்கணும். இப்ப சிந்து சமவெளி ஆய்வு என்ற ஒரு ஆய்வு நடக்கிறது. எங்கே சிந்து சமவெளி இருந்தது, அங்கிருந்த நாகரிகம் என்ன,
அந்த நாகரிகத்தில் முதல் மக்கள் யார், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று. அந்த நாகரிகத்தை சேர்ந்த அதே காலகட்டத்தில் இருந்த அத்தனை பொருள்களும் கிடைத்த ஆதித்த நல்லூருக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தானே இருக்கிறது. ஒரு உண்மையை சொல்கிறேன், இரும்பை உருக்குகிற நுட்பம் இந்தியர்களுக்கு தான் உலகிலே முதல் முதலாக தெரிந்திருக்கிறது. அதை சிந்து சமவெளியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிந்து சமவெளியில் கிடைத்த பொருட்களில் இரும்பை உருக்குகிற நுட்பத்தை பார்த்தால் அதுதான் முதன் முதலாக இரும்பை உருக்கி ஆயுதங்களாக்குகிற நுட்பம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. கிரேக்கத்திற்கே இங்கிருந்து தான் இரும்பு போயிருக்குங்கிறாங்க. அந்த தொழில்நுட்பம் அதே போல இந்தியாவில் வேறெங்காவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று ஆய்வு செய்தார்கள். ஒன்று, இப்போது இருக்கிற இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய மொஹஞ்சதாரோ ஹரப்பா இந்தியாவில் இல்லை, பாகிஸ்தானில் இருக்கு. அப்ப இந்தியாவினுடைய வேறு எங்காவது பகுதியில் இரும்பு இதே போல நுட்பத்தில் உருக்கப்பட்டிருக்கிறதா என்றால் ஒரே ஒரு இடத்தில் தான் உருக்கப்பட்டிருக்கிறது, அது தமிழ்நாட்டில் உள்ள ஆதிச்சநல்லூர். அப்ப எங்கோ ஒரு சிந்து சமவெளியில உருக்க தெரிந்த இரும்பை இங்க இருக்க ஆதிச்சநல்லூர்ல எப்படி உருக்கினாங்க? ஆதிச்சநல்லூர் என்பது திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறு இடம். அது ஒரு சுடுகாடு, இடுகாடு. ஒரு 140 ஏக்கர் பரப்பில் இருக்கக்கூடிய இடுகாடு. அங்கே இருப்பது எல்லாம் வெறும் சவம். அதனுடைய புதைகுழியில் மண்பாண்டங்களுக்கு புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல்கள் தான் இருக்கிறது. 140 ஏக்கர் பரப்பிற்கு ஒரு பெரிய இடுகாடு ஒரு இடத்தில் இருக்கிறது என்றால் அதன் பக்கத்தில் எவ்வளவு பெரிய ஊர் இருந்திருக்கணும். அந்த ஊர் இல்லாமல் இந்த இடுகாட்டில் மக்களை கொண்டு போய் புதைப்பார்களா என்றால் அப்பதான் தெரியுது. கொற்கைக்கு அது மிக பக்கத்தில் இருந்திருக்கிறது. கொற்கையிலிருந்து அந்த இடுகாட்டிற்கு, கொற்கை ஒரு பெருநகரமாக இருந்திருக்கிறது, அதனுடைய மிச்சத்தை இங்க கொண்டு வந்து புதைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த தொழில்நுட்பம் எல்லாமே இருக்கு. இன்னொரு தொழில்நுட்பத்தையும் அங்கேயே கண்டுபிடித்தார்கள். அது என்ன அப்படின்னா, செங்கலை எதைய அங்க இருக்கக்கூடிய செங்கலை எடுத்து பார்த்தால் அந்த செங்கல் சுட்ட அளவும் செங்கலினுடைய நீள அகலமும் அதே போல சிந்து சமவெளியில இருக்கு. வேற இந்தியாவினுடைய எந்த பகுதியிலும் இல்லவே இல்லை. அப்படி என்றால் நமக்கும் நேரடியாக சிந்து சமவெளியினுடைய நாகரீகத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா நகரங்களை பார்த்தால் தெரியும், அங்க ஒரு பெரிய கட்டிடக்கலை நகர அமைப்பு இருக்கு. அந்த நகர அமைப்பில் வாழ்ந்தவர்களை பற்றி எல்லாம் படிக்கும் போது நமக்கு தெரிகிறது எவ்வளவு நாகரீகத்தில் உயர்ந்த மனிதர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் என்ன இல்லை, அவர்கள் என்ன மொழியில் பேசினார்கள் என்பது தெரியாது. அவர்கள் என்ன இலக்கியங்களை படைத்தார்கள் என்று தெரியாது. ஆனால் தமிழரிடம் என்ன இல்லை, தமிழரிடம் வந்து இலக்கியம் இருக்கிறது, மொழி இருக்கிறது. ஆனால் இதற்கான நகர சான்றிதழ்கள் எதுவுமே இல்லை, அகழ்வாய்வுகள் எதுவுமே இல்லை. ஒருவேளை இந்த இரண்டையும் இணைத்தால் நமக்கே தெரியும் இந்த நாகரிகத்துக்கு தமிழர்கள் தான் வேறாக இருந்திருக்கிறார்கள். இதுவும் கூட ஐராவதம் மகாதேவன் என்று திரமணியுடைய ஆசிரியராக இருந்த மிக முக்கியமான வரலாற்று அறிஞர் சமீபத்தில் சொல்கிறார், அங்கே கிடைத்திருக்கக்கூடிய சிந்து சமவெளியினுடைய ஏழில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்களும் தமிழில் இருந்துதான் உருவாகியிருக்கக்கூடும் என்று அவர் சொல்றார். தமிழ் அவ்வளவு ஒரு மூத்த மொழி, அந்த மொழிக்கு இவ்வளவு பெரிய நீண்ட வேறு இருக்கிறது. ஆனால் அந்த மொழியை இன்றைக்கு நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்றால், நான் ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள சென்றிருந்தேன். அந்த பள்ளியில் வாழ்த்து பாடினார்கள், தமிழ் தாய் வாழ்த்து பாடி. இரண்டு குழந்தைகள் மேடையை விட்டு இறங்கும் போது அவர்கள் கையில் இருந்த பேப்பர் கீழே வந்தது. அந்த பேப்பரை நான் எடுத்து பார்த்தால் அது ஆங்கிலத்தில் எழுதி வைத்துக் கொண்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடினார். ஒரு தமிழ் தாய் வாழ்த்தையே அவர்களால் பாட முடியல. நான் அந்த குழந்தைகளை அழைத்து கேட்டேன், நீங்க யாரு, உங்க ஊர் என்ன, உங்க அப்பா அம்மா என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தமிழர்கள் தான், அவர்கள் தமிழ் வீட்டிலிருந்தா பிறந்திருக்கிறாங்க, தமிழ் பேசுகிற மக்கள் தான். ஆனால் அவர்களுக்கு பேச தெரியும், எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆங்கிலத்தில் தான் படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆங்கிலம் தவறானதோ அல்லது படிக்கக்கூடாத மொழியோ அல்ல, ஆனால் உங்களுடைய அடிப்படைகளை கூடவா மறந்து நீங்கள் உங்களுடைய தாய்மொழியினுடைய வாழ்த்து பாவை கூடவா ஆங்கிலத்தில் எழுதி வைத்து படிக்கணும். நான் அந்த பள்ளியிடம் போய் கேட்டேன், ஏன் இப்படி இருக்குன்னப்பா. அவர்கள் சொன்னார், எங்கள் பள்ளியில் தமிழ் பேசுவதை நாங்கள் அனுமதிக்கவே மாட்டோம். நான் சொன்னேன், நாங்கள் செய்த ஒரே தவறு உங்களை போன்ற பள்ளிகளே அனுமதி. நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்றுத்தர மாட்டேன் என்று எங்களிடமே சொல்கிறீர்களே அப்படின்னா, அவர்கள் சொல்றார்கள், தமிழ் படித்தால் எதிர்காலம் இல்லை. யார் சொன்னது தமிழ் படித்தால் எதிர்காலம் இல்லை என்று? தமிழை ஒரு பாடமாக படிக்கிறது என்பது உண்மையில் ஒருவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, அது ஒரு சேவை. இத்தனை ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு மொழியை இன்னொரு தலைமுறையிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும்பணியை செய்வதுதான் தமிழ் படிப்பது என்பது. அது வேலைக்கான ஒரு வழி அல்ல, அது ஒரு கணிப்பொறி வேலை செய்வதைப் போல ஒரு வேலைக்கான வழியாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது ஒரு மரபை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செய்கிற ஒரு மகத்தான பணியை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த மொழியிலும் பண்பாட்டிலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் செய்யக்கூடிய காரியம் என்ன என்றால், இந்த மரபை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறார்கள். அதனுடைய மிச்சத்தை காப்பாற்றி வைத்து இதனுடைய பெருமைகளை எல்லாம் உலகிற்கு எடுத்து சொல்லப் போகிறார்கள். அப்படி என்றால் தமிழ் படிக்க வேண்டும் என்றால் தமிழை ஆதாரப்பூர்வமான விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ நூல்கள் இருக்கின்றது.